அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் மார்ச் 24ஆம் தேதி டிபி டே செலிப்ரேட் பண்ணுறது, காச நோய் ஒழிப்பு தினம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு டிபர்க்லோசிஸ் டே 2023க்கான தீம் வந்து எஸ் வி கேன் எண்டு டிபி. இதுதான் இந்த 2023 வேர்ல்டு டிபர்க்லோசிஸ் டேக்கான தீம். காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண உடனே இவங்களுக்கு அந்த ட்ரக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ அதாவது நம்ம கொடுக்க போட மருந்து மாத்திரைகள் வந்து அந்த வியாதியை கட்டுப்படுத்துமா, இல்லை இந்த பர்டிகுலர் டிபி கிருமி வந்து அந்த மருந்துக்கு கட்டுப்படாத லெவலில் இருக்கா, அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான். ஸோ ட்ரக் சென்சிட்டிவ் டிபி இல்லை ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு பிரிச்சுப்போம். ட்ரக் சென்சிட்டிவ் டிபி தான் எல்லா வழக்கமாக எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிறது. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு 6 மாத கால ட்ரீட்மெண்ட்டு போதும். ஸோ இந்த தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளால் அந்த டிபிலேருந்து முழுமையாக குணமடையலாம். ஸோ இதையும் நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுப்போம். முதல் 1-2 மாதம் வந்து இன்டென்சிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், அடுத்த 1-4 மாதம் வந்து கண்டினியூவேஷன் ஃபேஸ், இந்த தொடர் சிகிச்சை அப்படின்னு கொடுப்போம். ஸோ முதல்ல உள்ள அந்த 2 மாதத்துக்கும் 4 ட்ரக் யூஸ்வலாக கொடுப்போம். அடுத்த உள்ள கண்டினியூவேஷன் ஃபேஸுக்கு அதை 3 ட்ரக் ஆக்கிடுவோம். இது எல்லாமே வந்து எஃப்டிசின்னு சொல்லுவோம், நிலையான கூட்டு மருந்து, ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன், எஃப்டிசி அப்படின்றது கொடுப்போம். ஸோ இதில் வந்து 1-க்கும் மேற்பட்ட மாத்திரைகளை ஒன்றாக சேர்த்து அவர்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்ளும் விதமாக பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இதை வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ஒவ்வொருத்தரோட வெயிட்டை பொறுத்து. ஸோ அந்த வெயிட்டை பொறுத்து அந்த வெயிட் பேண்டை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எத்தனை மாத்திரை எவ்வளோ காலத்துக்கு எடுத்துக்கணும், அடல்ட்டுக்கு எவ்வளோ, குழந்தைகளுக்கோ அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக இதில் போட்டிருக்கோம். 25-34 கிலோ, 35-49 கிலோ, 50-64 கிலோ, 65-75, ஸோ 75க்கு மேலே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெயிட் பேண்டிலையும் அந்த இன்டென்சிவ் ஃபேஸ், கண்டினியூவேஷன் ஃபேஸ் அப்படின்றத கொடுத்துருக்கோம். இதுக்கு நடுவில் நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி நேரத்தில் அவரோட எடை 5 கிலோக்கு மேலே கூடினாலோ இல்லை எடை குறைந்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் நம்ம டோஸை மாற்றிக்கணும். ஸோ இந்த நிலையான கூட்டு மருந்துகள் எஃப்டிசி, ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் தான் இப்போ நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போது சிலருக்கு சில பக்க விளைவுகள் ஒரு பின்விளைவுகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை உடனுக்குடன் கண்டறிந்து அதுக்கு உண்டான மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம். ஒரு மாத்திரை சாப்பிட்றதால ஏற்படக்கூடிய ஒரு குமட்டல், வாந்தி, உள்ள நெஞ்செரிச்சல், வயிற்றுப்போக்கு, இல்லை ஒரு சின்ன ஒரு பதட்டமான சூழ்நிலை, இல்லை மன சோர்வு, தூக்கமின்மை, அப்படி இல்லை ஒரு அரிப்பு இல்லை வலிப்பு, அந்த மாதிரி மூட்டு வலி, ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நடக்கும். இந்த மாதிரி ஏற்பட்டால் சிலருக்கு அதை உடனே மருத்துவரை அணுகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் தருவாங்க. சில சூழ்நிலைகளில் உங்களுக்கு இல்லை சில மாத்திரைகளால் இல்லை பார்வை குறைபாடோ இல்லை செவித்திறன் குறைபாடோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனாலும் உடனுக்குடன் நாம் அரசில் உள்ள அறுத்து மருத்துவமனைகளை நம்ம அனுப்பணும். காச நோய் வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இது வந்து இவங்க தொடர்ந்து இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம டைரக்ட்லி அந்த ஒருத்தரோட எதிர் முன்னிலையில் தான் இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்க சொல்லுவோம். அது இல்லாமல் இப்போது எலக்ட்ரானிக்கில் 99 டாட்ஸு, அது இல்லாமல் MERM அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் டூல்ஸும் இருக்குது. இதையும் வச்சு நம்ம தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்களான்றதை நம்ம உறுதிப்படுத்தலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து 6 மாதத்தில் முடிஞ்சு போயிடும். ஸோ 6 மாதத்தில் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் இவர்களுக்கு மறுபடியும் பாதிப்பு இருக்கா இல்லை சரியாயிட்டு மறுபடியும் ரெக்கவரண்ட் வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்களை வந்து 2 வருடங்கள் வரைக்கும் நம்ம தொடர் கண்காணிப்பில் வச்சுருப்போம். அதாவது ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச 6வது மாதம், 12வது மாதம், 18வது மாதம், 24வது மாதம் வந்து இவங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கிறதா அப்படின்றதையும், தேவைப்படுபோருக்கு அந்த சளியை டெஸ்ட் பண்ணியும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த தொடர்ச்சியான ஃபாலோ அப்பு கண்டிப்பாக அவசியம் தேவை.